உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், இல்லை பிரச்சனை பார்க்கணும், இல்லை நல்ல தேதி குறிக்கணும் ஏதாவது ஒரு நல்ல நாளுக்கு அப்படின்னா நீங்கள் இவங்களை அப்ரோச் பண்ணி கேட்கலாம். ரேட்டும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும், ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. இவங்க வந்து இன்பர்சன் கன்சல்டேஷன் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் இவங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணி கேட்கலாம். ஹாய் எவ்ரிவன், வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, லாஸ்ட் வீடியோட கண்டிஷன் மாதிரி தான். லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எங்களோட திங்ஸ் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஆஃப் பாக்ஸஸ் காமிச்சிருப்பேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் டே ஓகே கிச்சன்லாம் அன்பேக் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாத்தையுமே அன்பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓ மை காட், அவங்க வந்து அவ்வளோ சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க, ஒரு டேமேஜ் இல்லை, அது எல்லாமே சூப்பருங்க. அதுக்கெலாம் நான் வந்து 100 out of 100 கொடுக்குறேன். ஆனால் என்னோட எனக்கு வந்து கிச்சன் அன்பேக் பண்ணுறதுக்குள்ளார எனக்கு தலையே சுற்றிடுச்சு, அவ்வளோ டயரிங்காக இருந்ததுங்க. ஐ திங்க் நான் அன்பேக் பண்ணதுலேயே ரொம்ப டஃபஸ்ட் ரூம்னா கிச்சன் தான். பட் ஆனால் அதை தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன், ஏன்னா அது தானே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சோறு முக்கியம் இல்லை. ஸோ அதனால் அதை தான் நான் ஃபஸ்ட்டு அன்பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஒரு 7 o'clock கிட்டே ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன் அன்பேக் பண்ணுறதுக்கு. நான் காமிச்சிருப்பேன் ஒரு நான் ஃபஸ்ட் டே வந்து தான் திங்ஸு. செகண்ட் டேலாம் எப்படி நம்ம அன்பேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சே நான் வந்து ஒரு வேலையும் பார்க்காம சுற்றிட்டு இருந்தேங்க. நான் எந்த மாதிரி கேட்டகிரின்னா, ஐயோ இவ்வளோ வேலை இருக்கே எப்படி நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே ஃபோனை பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்டு ஒரு ஓரமாக சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்டு அந்த பாக்ஸஸ்லாம் விறக்க விறக்க பார்த்துட்டு உட்காந்துட்டு கேட்டகரி நான். ஆனால் சில பேர்லாம் இருப்பாங்க, ஓ இவ்வளோ வேலை இருக்குது கடகடன் முடிக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருவாங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஐயோ இவ்வளோ வேலை இருக்குன்னு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற கேட்டகரி. நீங்கள் என்ன கேட்டகரின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே விறக்க விறக்க பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் ஸ்டார்டே பண்ண அன்பேக் பண்ணுறதுக்கு. ஆனால் ரொம்ப டயரிங்காக இருந்ததுங்க கிச்சன் அன்பேக் பண்ணுறதுக்குள்ளார. ஏன்னா நான் வந்து ஓகே ஈஸியாக தான் இருக்கும், பெருசாக அவ்வளோ டஃபெல்லாம் இருக்காது அப்படி தான் ஹானஸ்ட்டாக நான் நினச்சேன். பட் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 o'clock ஆகிடுச்சுங்க ஃபுல்லாக அன்பேக் பண்ணி கிச்சனில் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. இத்தனைக்கும் எனக்கு வந்து நடுவில் ஸ்ரீனி ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணார். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா எடுத்து எடுத்து உள்ளார வச்சுட்டு இருந்தேன், ஸ்ரீனி வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக அன்பேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். எல்லா பாத்திரத்தையும் ஒரு பாத்திரத்தையும் ஒரு அவ்வளோ திக்கான பேப்பர் போட்டு ரேப் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து அன்பேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா, ஐயோ இவ்வளோ பேப்பரு இவ்வளோ குப்பை சேர்ந்துருச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தப்படுறதான்னு தெரியல. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் ரியலைஸ் பண்ணல. நான் வந்து நான் என்ன பண்ணால் ஓகே டக்கு டக்குன்னு அன்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்துலேயும் சுருட்டி வச்ச பேப்பரையெல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறேன் நினைக்கிறேன், சுற்றி வச்ச பேப்பர் சாரியா சுற்றி வச்ச பேப்பரெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ரிமூவ் பண்ணி அந்த சைடு ஒரு லெஃப்டில் ஒரு தூக்கி போட்டேன், அதுக்கப்புறம் ரைட்டில் இப்படி தூக்கி போட்டேன், அந்த மாதிரி மாற்றி தூக்கி போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் இப்படி திரும்பி பார்த்தேன் அப்படின்னா அப்படியே பயந்துட்டேங்க, அவ்வளோ பேப்பர்ஸ் பைலப் ஆகிடுச்சு. நான் ரியலைஸ் பண்ணல, சரி பேப்பர் தானே டக்குன்னு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம்ல, மேட்ரே கிடையாது அப்படி சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் அண்டர்எஸ்டிமேட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் கிச்சனை முடிச்சுட்டு மற்ற ரூமெல்லாம் அன்பேக் பண்ணுறப்போ ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப யோசித்து ப்ராப்பராக பிளான் பண்ணி அன்பேக் பண்ணேன். ஏன்னா பெரிய லெசன் நான் கற்றுக்கிட்டேன். அப்படி என்ன லெசன் கற்றுக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்களே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. அந்த கிளிப்பெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேப்பர் பைலப் ஆச்சு, எவ்வளோ நேரம் எங்களுக்கு ஆச்சு அந்த பேப்பர் அந்த அட்டைப்பட்டியெல்லாம் தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு. எங்களோட மெயின் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அன்பேக் பண்ணும் ஆர்கனைஸ் பண்ணும் அதில் தான் இருந்தது. இந்த அட்டைப்பட்டி தூக்கி போடுறது பேப்பர்லாம் தூக்கி போடுறதெல்லாம் சப்பை மேட்ரியா, இதெல்லாம் வந்து அசால்ட்டாக பண்ணிடலாம் 5 நிமிஷம் வேலை அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டோம். பட் நோ, சப்போஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வச்சு ப்ராப்பராக ஸ்டேட் டு ஸ்டேட் ஷிஃப்ட் ஆகிறீங்க அப்படின்னா இந்த பேப்பரு இந்த அட்டைப்பெட்டி தூக்கி போடுறதெல்லாம் கையோட ஒரு பாக்ஸ் அன்லோட் பண்ணி கட்ட 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 டக்குன்னு கிளியர் பண்ணிவிடுங்க. நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சு தூக்கி போடலாம்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களை மாதிரி தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. பட் ஃபைனலி வந்து கிச்சனை அன்னைக்கு நைட்டே நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு தான் தூங்கினேன். எனக்கு வந்து நீங்கள் நினைக்கலாம் நீ கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் எழுந்திரிச்சு ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது தானே. பட் ஆனால் நான் எப்படின்னா ஆரம்பிக்கிறதுக்கு தான் லேட் பண்ணுவேன், போய் ஆரம்பிக்கணும் சொல்லிட்டு உட்காந்துட்டுருப்பேன். பட் ஆனால் ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த வேலையை முடிக்காமல் எனக்கு தூக்கம் வராது, அதுவும் எஸ்பெஷலி கிச்சன் ஒர்க். ஏன்னா அடுத்த நாள் எழுந்திரிச்சுனா அட்லீஸ்ட் காஃபி போடுறதுக்காவது எனக்கு இடம் இருக்கணும்ல, அதுக்கு கூட இடம் இல்லாமல் கிச்சன் ஃபுல்லாக திங்ஸாக இருந்தது. ஸோ அதனால் எடுக்கிறோம் முடிக்கிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம தூங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே என்ன சொல்கிறது ஒரே நோக்கத்தோடு நான் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தேன் நானும் ஸ்ரீனியும்.
ஏன்னா நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்ரீனி கிரெடிட் இல்லை. அதுக்கப்புறம் அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன நீ மட்டும்தான் ஏதோ ஃபுல் வேலை பார்த்த மாதிரி பேசியிருக்க வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். ஸோ அதுக்காக ஓகே அவருக்கு கொஞ்சம் கிரெடிட் கொடுக்கலாம், கொஞ்சம் இல்லை நிறையவே கிரெடிட் கொடுக்கலாம். பார்த்தீங்கல்ல எப்படி இருக்குது என்னோடய கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி தாங்க இருந்தது. ஃபுல் ஆஃப் கவுண்டர் டாப்லலாம் அவ்வளோ திங்ஸு, நான் வந்து நடுநடுவில் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு தான் இருந்தேன், பட் ஆனால் நிறைய திங்ஸ் சேர்ந்துருச்சு கவுண்டர் டாப்பில். அதுக்கப்புறம் ஓகே நான் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு கட கட கடன்னு எடுத்து வைக்கலாம், ஏன்னா வீடியோ ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன்னா எனக்கு வேலை ஓட மாட்டேங்குது. அதனால் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்க போனேன். கிச்சன் மட்டும் எப்படின்னா, கிச்சனை வந்து இந்த சைடு பார்க்குறப்போ கிச்சன் செம்ம க்ளீனாக இருந்தது, அப்படியே இந்த சைடு திரும்பி பார்த்தேன் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன், ஒரே பாக்ஸு பேப்பர் அப்படி இருந்ததுங்க. இந்த பக்கம் பார்த்து சந்தோஷப்படுறதா இல்லை இந்த பக்கம் பார்த்து வருத்தப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கே பார்ப்பீங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, பேப்பர் பாக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு சோஃபா மேலெலாம் அப்படியே குமிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாரி என்ன வந்து குழச்சிட்ருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு, கிவ் மீ செகண்ட். சினமன் குவைட் ஆகிடுச்சு. இப்போது பார்த்தீங்கல்ல எவ்வளோ பேப்பர், அது குவைட் ஆகலை, அதோட பெல்லை வச்சு விளையாடிட்டுருக்கு. சாரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா. ஓகே லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். பார்த்தீங்களா எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அவ்வளோ பேப்பருங்க நான் எனக்கு தூக்கி போடுறப்போ ரொம்ப மனசு வலிச்சுது. அவங்க என்ன இவ்வளோ பேப்பர் வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதா, இல்லை வந்து நம்மளோட திங்ஸை சேஃபாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறதான் எனக்கு தெரியல, அவ்வளோ பேப்பர்ஸுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா பேப்பர்ஸையும் தூக்கி ரீசைக்கிளில் போட்டோம். ரீசைக்கிள் தான் போது படிச்சுட்டு எனக்கு வந்து நான் சரி கொஞ்சம் பேப்பரை வேணால் சேவ் பண்ணி அவந்திக்காவுக்கு ட்ராயிங்க்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேப்பர் சேவ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பொறுமை போயிடுச்சுங்க, முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு பெரிய ஃபிட்டட் ஷீட் இருக்கும்ல, ஸோ ஃபிட்டட் ஷீட்டில் வந்து ஃபுல்லாக பேப்பரை டம்ப் பண்ணி பாவம் ஸ்ரீனி தான் ஒரு 4-5 ரவுண்ட் கீழே எடுத்துகிட்டு போயிட்டு டம்ப்ஸ்டரில் போட்டு வந்தார். எங்களோட ரீசைக்கிள் டம்ப்ஸ்டரே ஃபில் ஆகிடுச்சு நல்ல வேலை. அடுத்த நாள் வந்து வண்டிக்காரங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இல்லாட்டி நாங்கள் பயந்துட்டு இருந்தோம் உண்மை காடு ஏதாவது ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களோ ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி ஃபில் ஆகிடுச்சுங்க எங்களோட ஃபுல் டம்ப்ஸ்டரே ஃபில் ஆகிடுச்சுக்கோங்களேன், அப்படி அவ்வளோ பேப்பர்ஸ். இதில் ஒரு பெரிய லெசன் கற்றுக்கிட்டு ரூம் லைக் அதுக்கப்புறம் வந்து எல்லா பாக்ஸும் அன்பேக் பண்ணுறப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, இருக்கிறதுலே பெரிய அட்டைப்பட்டி எடுத்துருவோம், எடுத்துகிட்டு பேப்பரை வந்து எடுக்க அந்த பெரிய அட்டைப்பட்டில் டம்ப் பண்ணி நல்லா டைட்டாக டம்ப் பண்ணுவோம். டம்ப் பண்ணி ஒரு 2 பாக்ஸ் ஃபில் ஆனோடனே டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு கீழே குப்பை தொட்டில் வச்சுருவோம். அப்படி தான் நாங்கள் வந்து அதுக்கப்புறம்லாம் அன்பேக் பண்ணது. எங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ ஆச்சு தெரியுமா, ஹோல் வீடும் அன்பேக் பண்ணுறதுக்கு ஐ திங்க் க்ளோஸ் டு 2 வீக்ஸ் ஆச்சுங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கலாம்னா, அப்பப்போ சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன், லைக் ஷார்ட்ஸாகவும் சரி ரீல்ஸாகவும் சரி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. என்னோட ரூம் எல்லாம் கிளியர் பண்ணதெல்லாம் எங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் எடுத்துச்சுங்க, அவ்வளோ வேலை. ஓ மை காட், இப்போ தான் நான் செட்டில் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சாண்டியாகோ வந்து 1 மந்த் ஆகிடுச்சு, கரெக்டாக 1 மந்த்க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ தான் நாங்கள் செட்டில் ஆகிருக்கோம் சாண்டியாகோவில். சாண்டியாகோ எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப நல்லாயிருக்கு. ஊருக்கு வந்து ஒரு குறையும் நான் சொல்ல மாட்டேன், ஊருக்கு வந்து 100 out of 100 தருவேன். அதுக்கப்புறம் வந்து வெதருக்கு 100 out of 100 எல்லாமே சூப்பர். ஆனால் காஸ்ட் ஆஃப் லிவிங் செம்ம ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நாங்கள் தங்கியிருக்கிற ரெண்ட்டும் சரி எல்லாமே வந்து நாங்கள் ஓகே அட்ஜஸ்ட் ஆகிட்ருக்கோம். ஓகே சிகாகோவில் இப்படி இருந்தது, பட் ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, இங்கே வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மைண்டை வந்து நாங்கள் ரீசெட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. அதே மாதிரி நிறைய பேர் சாண்டியாகோலேருந்து எனக்கு கனெக்ட் பண்ணிங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் வந்து ஆல்ரெடி ரீலில் ஷேர் பண்ணியிருப்பேன், தமிழ் சங்கத்துக்கு போய் சாண்டியாகோ தமிழ் சங்கம் மீட்டப் போயிருந்தேன், அங்கே நிறைய பேரை பார்த்தேன், நிறைய பேர் பேசினாங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு. ஸ்டில் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல், நான் லாங் வீடியோவில் இதுவரைக்கும் ஷேர் பண்ணதில்லை. ஸோ அதனால் ஓகே இங்கேயும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே, ரொம்ப 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 கிரேட்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ பேர் வந்து எங்கள்கிட்ட பேசி அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி சாண்டியாகோவில் தான் நாங்களும் இருக்கோம் அப்படிலாம் சொல்கிறப்போ, வா ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னால இப்போ எனக்கு தெரியாத ஊருக்கு வந்தால் கூட எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் இவ்வளோ பிரேக் எடுத்து, லைக் லாஸ்ட் வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணேன், ஐ திங்க் 2020 அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் 2024 தான் ரிட்டர்ன் வந்தேன். இது வரைக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரீட்டன் ஆகி மறுபடியும் என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்.
ஸோ இதே மாதிரி எப்பவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, நான் மறுபடியும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் சித்ரா சைனிங் அவுட் ஃப்ரம் யூ. பை பை, டேக் கேர். அடுத்த வீடியோ சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகோட பார்க்கலாம். ஓகே, பை பை.